Hi children, the second unit 9th standard. I can't climb trees anymore. Prose. I can't climb trees anymore. Abdina, Enal, Inimil, Maram, Marangal, Era Muriade. Written by Ruskin Bond. Ruskin Bond, Avrodia, Kadantakala, Anubongla, Soldra Kadaide. In the bookla lesson in a Padichiparanga, in a lesson Padichite Edikarthaka, time ago. So, in the first page, Lena Sulir Kangandra, Na Soldra. அவர் வந்து ஒரு புல் தரையில் நின்றுட்டு அவரோட பழைய வீட்டை பார்த்துட்டு இருப்பார். அந்த வீட்டில் பெரிய மரங்கள் இருக்கும், அதெல்லாம் எதுவும் மாற்றமே இல்லை. வெளிப்புறத்தில் புதியதாக ஒரு வீடு மட்டும் கட்டப்பட்டிருக்குது. ஒரு புதுசாக வீடு மட்டும் இருக்குது, வேறு எந்த வீடுல பழைய வீடு மிகவும் அழகாக இருக்குது. அதாவது ஆக்சுவலாக அதில் என்ன மார்பிள் கிரனைட் ஸ்டோனில் கட்டப்பட்ட வீடு அது அப்படின்னு சொல்லுவார். அவர் பாட்டி சொன்ன பழைய தத்துவங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகத்தில் வரும். அவங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, மரங்களில் நிழல் எந்த வீட்டின் மேல் படுகிறதோ அங்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் என்று அவர் பாட்டி கூறுவார். அதாவது அவர் என்ன அர்த்தம்னா, மரத்தோட நிழல் யார் வீட்டுக்கு மேலே படுதோ அவங்களுக்கு கடவுளோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த வீட்டில் யார் வசிக்கிறாங்களோ, யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அருள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பேராகிராஃபில். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் வருது. என்ன பார்த்துட்ருக்கீங்க, என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு ஒரு குரல் வருது. சுற்றி முற்றி பார்ப்பார், எந்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் கீழே சின்ன பொண்ணு 13 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்குறா. ஷியர்ஸ் அந்த அழகான தோட்டம், அந்த கார்டனில் அழகான ஹோலி ஹூக்ஸு ஓட டார்க் ரெட் ஹோலி ஹூக்ஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அந்த டெய்ரி பூ, இந்த பூ ரோஸ் பூ மாதிரி டெய்ரி பூ மாதிரி இருக்கும் அது. அந்த ரெட் அந்த பூச்செடிக்கு நடுவில் நின்றுட்டு கேப்பாவை வித்து லை அழகான குருமையான கண்கள், அழகான லாங் ஹேர் அவளுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து அவளுக்கு அந்த ஓல்டு மேனை பார்த்து, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. I am looking at the house. It is yours, he is asked. நான் இந்த வீட்டை தான் பார்த்துட்ருக்கேன், நான் இந்த வீட்டை பார்த்துட்ருக்கேன், இது உன்னுடையதா அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே அந்த சிறுமி வந்து, நோ நோ, இட்ஸ் மை ஃபாதர், என்ன அப்பாவோடது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பார் அந்த ஓல்டு மேன். அதான் நரேட்டர் கேட்பார், எங்கள் அப்பா வந்து கொலனல், கொலனல் ஒன்லி கொலனல், கொலனல்லாம் என்னது, ஒரு சோல்ஜர், சோல்ஜருக்க சிப்பாயின்னு சொல்லுவாங்க. வெல், ஹீ ஷுட் ஹாவ் பீன் ஏ பிரிகேடியர் பை நவ். அதாவது அவர் மேலதிகாரியாக ஆயிருக்கணும், கொலனலுக்கும் மேலதிகாரியாக ஆயிருக்கணும், ஆனால் ஆகலை அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. அவர் ஏதோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ கேட்குறதுக்காக வருவார், நாக்கு நுனி வரைக்கும் வந்துடும், ஆனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அடுத்த பேஜ் பாருங்கள். ஸோ நீ எதுக்காக அப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி கேட்குறா. ரெண்டு பேரும் ஒரு அந்த காம்பவுண்ட் இடையில் ஒரு திரை, அதாவது என்ன சொல்லுவாங்க, காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் நின்றுருப்பாங்க, ஒருத்தர் அந்த பக்கம் நின்றுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எய்தர்னால் ரெண்டு பக்கம் ஒரு ஒருத்தர் நின்றுட்டு பேசிகிட்டே இருக்காங்க. பேசிவிட்டு நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் வீடு நீங்கள் திருப்பி வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அவங்க சொல்கிறா, அவள் டூ யூ வாண்ட் டு பை, என்ன நீ இந்த வீட்டை வாங்க போகிறீங்களா, இல்லை நான் வந்து இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன், அது பார்க்கலாம் தான் வந்தேன். நான் வந்து 25 இயர்ஸ், 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் பாட்டி எல்லாம் இந்த வீட்டில் தான் இருந்தோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே தான் இருந்தோம். எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, இறந்ததுனால இந்த வீட்டை நான் விற்றுட்டு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் அதனால் திருப்பி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். அண்ட் ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் எ வைல் டாக்கி இன் இஸ் இன்ஃபர்மேஷன். Then she said, அதுப்போ நீ வாங்கணும், ஆனால் உங்ககிட்ட பைசா இல்லை, நீங்கள் வாங்க போகணும், உங்ககிட்ட பைசா இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இதுவாக இல்லை, ரிச்சாக இல்லை. ஸோ பரவாயில்ல சொல்லுங்கள். அதாவது ஒன்று ஆத்தர் என்ன சொல்கிற, நோ ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சீ இட் அகேன், நான் பார்க்கணும், தட்ஸ் ஆல், அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கேன், ஒன்லி 3 இயர்ஸ், நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து அந்த குழந்தைய கேட்பார், பொண்ணை கேட்பார். அவங்க வந்து, நாங்கள் 3 இயர்ஸாக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வுட் யூ லைக் டு கம் இன் லுக், வா உள்ளே வா, உள்ளே வந்து
இந்த வீட்டில் இருக்கிற மற்ற இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை இல்லை வேண்டாம், உங்கள் பேரண்ட்ஸ் வந்தால் ஏதாவது சொல்ல போகிறாங்க, திட்ட போகிறாங்க உன்னை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சிறுமி என்ன சொல்லுவான், என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு அனுமதி இருக்குது, என் பேரண்ட்ஸ் ஆல்ரெடி எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, யூ டோன்ட் வரி அபவுட் தட், நீ அதை பற்றி கவலைப்படாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு, உனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை அந்த பிள்ளை வந்து நான் நரேட்டரை பார்த்து கேட்குறான். உடனே ஹோ ஜஸ்ட் மிடில் ஏஜ் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். நல்லா இடையில ஒரு 40-50 வயசு தான் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு மிடில் ஏஜ்னு சொல்லுவார். பட் ஃபீலிங் யங் டுடே, ஆனால் நான் இன்னும் வந்து இன்னும் ஒரு யூத்தாக தான் நினைக்கிறேன், இன்னும் நான் யங்காக தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ரூவ் இட் அண்ட் ஈ டிசைடட் டு க்ளைம். அது ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, நான் தான் சின்ன நான் அந்த உள்ள தோற்றம் இருக்குல்ல, யங் மேன் அப்படின்ற தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த நினைவு இருக்குது, அந்த இது அந்த ஞாபகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, நானும் அந்த மாதிரி அதாவது கேட்டை சுற்றி போகிறதுக்கு பதிலாக அந்த காம்பவுண்டை மேலே ஏறி குதித்து அந்த வீட்டுக்குள்ளே போவார். வீட்டுக்குள்ளே போவார், ஆனால் கொஞ்ச நேரம் அது அவரால் எழுதி உடனே வந்து குதிக்க முடியாது, உடனே உட்காந்துருவார். உட்காந்துட்டு கொஞ்சம் ப்ரீத் ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவார். மிடில் ஏஜ் மேன் ஆன் த ஃப்ளைங் ட்ரெப்பீஸ், நீ மணி பறக்கிறேன்னு சொன்னீங்க, அதாவது நம்ம எப்படிலாம் விளையாடணும் ஆடணும், இந்த இந்த ஊஞ்சல் ஆடுறது இது ஆடுறது எல்லாமே பண்ணோம், இப்போ நம்மளால் எதுவுமே எடுத்து வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ளவே பெனாத்திக்கிறாரு. அப்புறம் ஐ வில் ஹெல்ப் யூ, அந்த அக்கா உடனே அந்த பிள்ளை என்னன்றா, ஸோ டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூ, கூட என் கை கொடு, என் கை பிடிச்சிட்டு நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் அதே மாதிரி இறங்கிட்டு உள்ளே போய் அந்த ஃப்ளவர் இந்த சின்ன பூச்செடி ஒன்று இருக்கும் அந்த இடத்து அது மேலே வழுக்கி விழுந்துடுறாரு கீழே, ஸ்லித்தர்ட் டவுன் இன் டு த ஃப்ளவர் பெட்டா, அது மேலே அந்த ஹோலி ஃப்ளூ ஹோக்கு இருக்கு இல்லையா அது மேலே விழுந்துறாரு. அது ஸ்டெம்மெல்லாம் உடஞ்சி போகுது, ஸ்டெம் உடஞ்சிட்டு அந்த இடத்துல எப்போவுமே அவரும் சரி அவங்க பாட்டி இந்த ஆஸ் தி வாக்குடு அக்ராஸ் த கிராஸ் ஈ ஸ்டாப்டு ஏ ஸ்டோன் பெஞ்ச் அண்டர் ஏ மேங்கோ ட்ரீ, அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கும், ஸ்டோனில் பண்ண ஒரு பெஞ்ச் இருக்கும், இட் வாஸ் த பெஞ்ச் அவங்க கிராண்ட் மதர் வந்து கார்டனில் ஏதாவது வேலை செய்யும்போது இந்த ரோஸா பெடி ரோஸ் செடிஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி விடுறது, ட்ரிம்மிங்னு சொல்லுவாங்க கட் பண்ணி விடுறது, க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டாக்கா உடனே அந்த கல் மேலே தான் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. வா நம்ம ரெண்டு பேரும் இந்த கல் மேலேயே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ஒரு 5 seconds அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை முடிக்கிறார். கண்ணை மூடி அவர் அப்போ அவர் யங் வயசில் சின்ன வயசில் அவருக்கு நடந்த அவர் அந்த மியூசிக் ஆஃப் பியானோ, சிம்மிங் ஆஃப் கிராண்ட் ஃபாதர்ஸ் கிளாக், அந்த பழைய கடிகாரத்தோட சவுண்டு, அதுக்கப்புறம் கான்சர்ட் ட்விட்டர் அந்த கார்டனில் சுற்றி இருக்கிற ஆஸ்திரேலியன் பேர்டு பிரிகேடியர்னா ஆஸ்திரேலிய இங்கே ஒரு பேர்டு இருக்கும், அந்த பேர்டோட சவுண்டு, அவங்க தாத்தா பழைய காரோட அந்த அந்த பிரேக் இது பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு, திருப்புற சவுண்டு, இதெல்லாம் வந்து அவருக்கு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அதை கற்பனை பண்ணி பார்க்குறாரு. ஐ யூஸ் டு கிளைம், அவர் உடனே ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம் மரம் இல்லையா, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அது மேலே ஏறுறது இறங்குறது அப்படி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உடனே ஈ ஓப்பன் த ஐஸ். அதுக்கப்புறம் டூ யூ வாண்ட் டு கிளைம்ப் இட் அகெயின், மை பேரண்ட்ஸ் ஓன் மைண்ட் இட், பரைய மறுபடியும் ஏறுறியா, நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால், இந்த இது ஏறுந்தே என்னால் முடியல மூச்சு வாங்குது, நான் வந்து ஏறலை வேண்டாம், ஸோ நம்ம இங்கேயே இன்னும் கொஞ்சம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே மென்ஷன்ட் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, பிகாஸ் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பற்றி பேசிகிட்டே வராரு. அங்கே வந்து நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் தான் ஸ்விங் விளையாடுவேன், ஸ்ட்ரெச்சிங் விளையாடுவேன், அதை சுற்றி இது பண்ணுவேன், நான் நிறைய வந்து கோல்டு காயின்ஸ் இந்த கோல்டு காயின்ஸு அப்புறமா அந்த மார்பிள்ஸு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன், பழமையான திங்க், என்ன படி ஏதாவது எனக்கு வேண்டான்ற புக் ஏதாவது என்ன ரொம்ப படின்னு சொன்னாங்கன்னா அந்த புக்கு அது ஒரு புக் எல்லாமே வந்து நான் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹாலோக்குள்ளே நான் எல்லாத்தையுமே போட்டுடுவேன். அதே மாதிரி என்னோடய கிராண்ட் ஃபாதரு இந்த ஃபஸ்ட்டு உலக போகிறப்ப சண்டை போட்டிருந்த சண்டை சோல்ஜர்ஸ் எனிமியோட சண்டை போட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க, அந்த இதுவும் சில்வர், அதாவது வந்து அந்த இதுவும் நான் வந்து அயன் கிராஸ் அந்த அயன் கிராஸ் கூட நான் அந்த இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அவர் கிராண்ட் ஃபாதருக்கு அவர் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் சோல்ஜர் கொடுத்தது இது அப்படின்னு சொல்லி சொல்லுவா.
அது ஜெர்மன் சோல்ஜர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டூ யூ ஸ்டில் ஹேவ் இட், இன்னும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நோ ஹீ செட் லுக்கிங் ஹர் இன் த ஐஸ், ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக்ஃபுட் ட்ரீ. நான் வந்து அந்த ஜாக்ஃபுட் ட்ரீலே விட்டுட்டேன். யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ, எஸ் ஐ வாஸ் எக்ஸைட்டட் அட் ஹோம் டைம். அதாவது அவர் அந்த டைம் அந்த அவங்க பாட்டி இறந்தாங்க இல்லையா, அந்த பாட்டி இறந்த டைமில் ஸோ வீட்டை விற்றுட்டு அவங்க வெளியில் போகிறதுல அந்த மூட்டை பேக்கேஜ் பேக் பண்ணுறது, எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன்னு விட சொல்கிறது. ஸோ இந்த இதில் வந்து அவன் அந்த ட்ரீயில் என்னெல்லாம் போட்டாருன்றது அவர் சுத்தமாக மறந்துட்டார், மறந்துட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அதோட அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ வராரு. ஷி குவைட்லி செட் இட் மேபி ஸ்டில் பி தேர், இருக்கலாம் இந்த ஹாலோ பார்ட் ஆஃப் த பிரான்ச், அதுலேயே இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்கிறார், இருக்கலாம். எஸ் ஈ செட் இட்ஸ் 25 இயர்ஸ் பட் இட் மேபி ஸ்டில் தேர், இன்னும் இருக்கலாம், அன்லெஸ் சம் ஒன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். யாருனா கண்டுபிடிச்சிருந்தா, கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா யார் கையில் அது இது கிடச்சிருக்கோம், இன்னும் யார் அது இன்னும் ஸ்டில் இருக்கா அப்படி, வுட் யூ லைக் டு கோ அண்ட் லுக், நீ போய் பார்க்குறியா இருக்குதா இல்லையான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனி மோர், என்னால் இப்போ இனிமேல் மரம் ஏற முடியாது, இல்லை ஓகே இஃப் யூ கான்ட் ஐ வில் கோ அண்ட் சி, நான் போய் பார்க்குறேன், நான் போய் பார்க்குறேன், யூ ஜஸ்ட் சிட் அண்ட் வெயிட் ஃபார் மீ, நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு இருந்தால் கொண்டு வரேன் சொல்லுன்னு. ஸோ அந்த அந்த பிள்ளை அந்த மரம் அந்த மரத்து மேலே ஏறி அந்த ஹோலோ அந்த ஹோல் அந்த ஹாலோ இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அது உள்ளே பார்க்குறான். ஷீ ஃபவுண்ட் தட் அண்டு க்ரைடு, க்ரைட்னா நான் சத்தம் போட்டு ஓடி வரா, சத்தம் போட்டு பேர் ஃபுட்டு வெறும் காலோட மூச்சு வாங்க வாங்க ஓடி வரா, ஓடி வந்துட்டு அந்த மெடலை கொண்டாந்து, இது பாரு இதுவா அந்த நீ சொன்ன மெடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர்கிட்ட நரேட்டர்கிட்ட காட்டுவான். ஹி டுக் இட் ஃப்ரம் இட் ஹர், அந்த டர்ன் நம்ம உள் கை இருக்கு இல்லையா, உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கையில் வச்சு அதை தடவி தடவி பார்க்குறாரு. ஆமாம் இதுதான் அயன் க்ராஸு, இட் வாஸ் கிவன் பை ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இன் ஃப்ரான்ஸு, என்னோடய தாத்தாக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எனக்கு இது போய் இப்போ புரிஞ்சிருச்சு, நீ ஏன் இங்கே வந்தன்றது எனக்கு புரிஞ்சிச்சு, இதை எடுத்துகிட்டு போகலாம் தானே வந்திருப்பே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தை சொல்ல அந்த பொண்ணு சொல்லும். நவ் ஐ யூ கேம் யூ வாண்டட் டு சீ இட் அண்ட் இஃப் அதாவது இருக்குதா இல்லை யாருன்னா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தானே வந்தேன். You may be right, இருந்தாலும் பட் ஐ ஆம் நாட் ரியலி ஷுர் வை ஐ கேம் பட் யூ கேன் கீப் த க்ராஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் எதுக்காக வந்தன்றது எனக்கே தெரியாது, ஆனால் இந்த க்ராஸ் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் அந்த நரேட்டர் வந்து பேசிட்டு, நோ யூ கீப் இட் யுவர் செல்ஃப் பட் இட் குட் ஹாவ் ரிமைண்ட் இன் த ட்ரீ, அது ஃபார் அனதர் 25 பாஸ்ட் இயர்ஸ் இஃப் யூ ஹேட் அண்ட் கிளைம்பிட் அப் டூ, அதாவது நீ வரல நீ ஏறலை அப்படின்னு சொல்லி போய் பண்ணி திருப்பி வராமல் இருந்தீங்கன்னா அது இன்னொரு 25 இயர்ஸ் நீ இது இருந்திருக்கோம் இல்லையா, அது பாஸ்ட் இவ்வளோ காலம் கழித்து வந்து நீ உன்னால் ஏற முடியல அப்படின்னு சொல்லும்போது நீ தானே அது 25 வருஷமாக அதை பாதுகாத்து இப்போ நீ தானே ஏறி கண்டுபிடிச்சி கொடுத்து, அதனால இதை வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ரைட் டே கரெக்டான டைமில் கரெக்டான பர்சனை நான் மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹி செட் யூஸ் keep it yourself in your hand, it wasn't the cross I came for, it wasn't my youth, என்னோட இளமை என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தது அதை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்தேனே தவிர நான் இங்கே என்ன இருக்குது எதை எடுத்துகிட்டு போகணும்னு நான் வரல, யூ ஜஸ்ட் கீப் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டே ஷீ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் ஷி வாக்டு வித் ஹீம் டு த கேட், ஸோ கேட் வரைக்கும் அவர் கூட நரேட்டர் கூட இந்த பிள்ளையும் வாக் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு அவங்கள விடப்படுறாங்க ரெண்டு பேரும். அந்த இடத்துல அவர் ரோடை திரும்பி போகிற வரைக்கும் அந்த பிள்ளை அவரை பார்த்துட்டே தான் இருக்குது. ஹீ லுக்ட் பேக் அண்ட் வேவ் டு ஹர், தென் ஹீ குயிக்கன்ட் ஹிஸ் ஸ்டெப் அண்ட் மூட் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப், நல்லா அப்படியே என்ன ஏதாவது எதையோ சாதித்த மாதிரி ஒரு உணர்வோடு அவரும் நல்லா வேகமாக நடந்து போகிறாரு. அந்த மாமரத்தோட ஸ்மெல்லு அந்த சம்மர் ப்ரீஸு அது வந்து என்ன பண்ணுறது உற்சாகத்தை தூண்டும், அதாவது யூத் அதாவது இளமையை திரும்பி வர மாதிரி ஒரு எண்ணம் இருந்து அந்த இதில் அந்த ஸ்பீடில் எதையோ பார்த்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எதை நம்ம லைஃப்பில் இழக்கக்கூடாது, எது பார்க்கணும் சாதிக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சிருந்தோமோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நான் எதை இது பண்ண எதையெல்லாம் எனக்கு இல்லைன்னு நினச்சிருந்தேன் அதெல்லாம் இருக்குது. நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய இடத்த போய் நான் பார்த்தனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு ஏதோ ஏதோ ஒரு சந்தோஷத்தை அடைஞ்ச அவர் உணர்வு வந்து அவரை மறுபடியும் அவர் கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதுதான் நரேட்டரோட அழகான ஸ்டோரி தான், அவர் அவரோட கதை அவர் உண்மையான கதையை அப்படியே அழகாக எழுதியிருக்கிறாரு.
இதில் இருக்கிற க்ரோசரியெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. நான் ஆன்சர் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.